நாம மருந்து இல்லா மருத்துவத்துல தோள்பட்டை வலி மற்றும் கழுத்து வலியை போக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியை பத்தி பார்க்க போறோம். தோள்பட்டை வலி, சுளுக்கு, கழுத்து வலி இந்த மூன்றும் அதிக எடை தூக்குவதாலும் சட்டடி திரும்புவதாலும் ஒரே பக்கமாக தலை வைத்து படுத்து உறங்குவதாலும் பெரிய தலையணைகள் வைப்பதாலும் ஏற்படும். இதற்காக சுளுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது நிச்சயமா நிரந்தர தீர்வா இருக்காது. மேலும் இந்த வலிகள் நீண்ட காலத்திற்கு மாத்திரைகள் உண்பதால் சிறுநீரக பிரச்சனை உருவாக நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. கழுத்தை திருப்பியோ கைகளை நீட்டியும் நெட்டி எடுக்கும் வழக்கம் பொதுவா நம்ம எல்லாரிடத்துலயுமே இருக்கு. இந்த பழக்கத்தால எலும்புகள் பலவீனமாவதற்கும் எலும்பு தேய்மானம் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. இதனால முற்றிலும் இந்த பழக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தோள்பட்டை மற்றும் கழுத்து வலியை போக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியை பத்தி பார்க்க போறோம். நமது உள்ளங்கையை மடிக்கும் போது சுண்டுவிரல் ஓரமாக உள்ள தசையின் மேல் பகுதியில் இருப்பது SI3 மற்றும் நமது கை மணிக்கட்டு ரேகையிலிருந்து 1.5 inch தூரத்தில் இருப்பது LU7 என்று சொல்லக்கூடிய புள்ளி. இந்த இரண்டு புள்ளிகளிலும் 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தால் அடுத்த நொடி உங்கள் வலி குறைவதை உணர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புள்ளிகள் நுரையீரல் பிரச்சனை, தலை சுற்றல், ஆஸ்துமா, கழுத்து வலி, சிறுகுடல் பிரச்சனை, செரிமான கோளாறு, அடி முதுகு வலி, காது இறைச்சல், முக நரம்பு வாதம், தொண்டை வறட்சி, முக வீக்கம் போன்ற பல நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான புள்ளின்னும் சொல்லலாம். மருந்தில்லா மருத்துவத்தால் நோயில்லா உலகம் படைப்போம்.